ஆம், பொது அதிலே நீங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். இந்த மேலத்தைய நாடுகள், அதாவது இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலே அவர்களுடைய நிலைப்பாடு, செப்டம்பர் 11 பின்னரான அவர்களுடைய நிலைப்பாடு, தேசிய விடுதலை இயக்கங்கள், தேசிய விடுதலை போராட்டங்கள் தொடர்பாக அவர்கள் அவற்றுக்கு பூசிய பயங்கரவாத முலாம் என்ற விடயங்கள் குறித்த தெளிவுடன் தான் இந்த கேள்விகளை நாங்கள் கேட்டிருந்தோம். காரணம் என்னவென்றால், இந்த முதலாளித்துவ நாடுகள் அல்லது இந்த மேலத்தைய நாடுகள் ஆரம்பத்தில் இந்த தேசிய விடுதலை போராட்டம் தொடர்பாகவும் அந்த இலங்கை அரசுக்கு அவர்கள் மறைமுகமாக உதவிய விடயங்கள் குறித்தும், பொருளாதார ரீதியாகவும் சரி, ஆயுத விநியோகம் தொடர்பாகவும் சரி, செய்து கொண்ட விடயங்கள் யாவும் வெளிப்படையாக பலராலும் விமர்சிக்கப்படுகின்ற விடயமாக இருக்கின்ற அதேவேளை, இந்த கம்யூனிஸ்ட் சார்ந்த நிலைப்பாடுகளை கொண்டவர்கள் அந்த கம்யூனிஸ்ட் நாடுகளை அல்லது அவர்கள் எடுக்கின்ற நிலைப்பாட்டை நியாயப்படுத்துகின்றவர்களாகவும் அல்லது அவற்றுக்கு தத்துவார்த்த முலாம் பூசுகின்றவர்களாகவும் இருக்கின்ற ஒரு விடயம் ஒன்று. இரண்டாவது, தங்களுடைய கோட்பாடுகளை நியாயப்படுத்துவதற்காக ஏகாதிபத்திய எதிர்ப்பு நிலை என்ற ஒரு தத்துவார்த்தத்தை தங்களுக்கு போர்வையாக அவர்கள் போர்த்தி கொள்ள முற்படுவதும் தான் இங்கு விவாதத்துக்கு எடுக்க வேண்டிய விடயம் என்ற அடிப்படையில் தான் இந்த கேள்விகளை நாங்கள் தொடுத்திருந்தோம். எனவே தான் அந்த பொதுவாக அண்மை ஏற்கனவே கூட நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், இலங்கையிலிருந்து இருக்கின்ற மார்க்சிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் இன்று உதாரணமாக வாசுதேவ நாணயக்கார மிகவும் இலங்கை இனப்பிரச்சனை குறித்து ஆரம்ப காலங்களிலே தேசிய இனங்களினுடைய சுயநிர்ணய உரிமை குறித்தெல்லாம் பேசிய அவர் இன்று ஒரு அமைச்சராக இருக்கின்ற பொழுது அவர் இராணுவ பிரசன்னம் என்பதை, வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பிரசன்னம் என்பதனை அவர் நியாயப்படுத்துகின்றார். ஒரு யுத்தம் முடிவடைந்த காலப்பகுதியிலே அங்கு ஒரு உறுதியான நிலைமை ஏற்படும் வரை அந்த இராணுவம் அங்கு நிலை கொண்டிருப்பது தவிர்க்க முடியாதுன்ற வகையில் அவர் அதனை நியாயப்படுத்துகின்றார். அதேபோல் மார்க்சிஸ்டுகளாக இருக்கின்ற ஏனைய அமைச்சர்கள், அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் அரசாங்கத்தோடு சமரசம் செய்து கொண்டு தங்களுடைய இருப்புக்காக, கதறைகளுக்காக அவர்கள் அவற்றுக்கு ஒரு தத்துவார்த்த முலாமை பூசுகிறார்கள். அதேபோல் தமிழ் தரப்பிலும் கூட ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டுக்கும், இனப்படுகொலை முடிந்து விட்டது, இனி நடக்கப்போவற்றை பார்ப்போம், நல்லிணக்கம் பற்றி பேசுவோம், சிங்கள மக்களோடு எப்படி இணைந்து வாழ்வது என்பது பற்றி பேசுவோம், மேல்கட்டுமானம் பற்றி பேசுவோம், அவை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைப்போம் என்ற ஒரு நிலைப்பாடு குறித்து எடுப்பதற்கும் இந்த மார்க்சிசம் சித்தாந்தம் என்ற விடயங்களை தங்களுக்கு போர்வையாக எடுக்கிறார்கள். அந்த நிலையில் இருந்துதான் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அது அவை தொடர்பாக நீங்கள் சொல்லுங்களேன். நன்றி தோழர். என்னை பொறுத்த மட்டும் ஒரு சீனா ஒரு மார்க்சிய தேசமாக பார்த்ததே அதில் பல குறைபாடுகள் இருக்கின்றன. அரசியல் ரீதியாக அரசியல் கம்யூனிஸ்ட் கட்சியில் மார்க்சிஸ்ட் கட்சி என்று கம்யூனிஸ்ட் கட்சி என்று கூறிக்கொள்ளலாமே ஒழிய பொருளாதார ரீதியாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் அடிப்படையில் சைனா 20-25-30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த பாதையை விட்டு விலகிவிட்டது. ஒரு மூலதன முதலாளித்துவத்தின் அடிப்படையில் தான் சீனாவின் அரசியலும் சீனாவின் பொருளாதார அமைப்புகளும் உருவாகி வருகின. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சீனாவை பற்றி வினாவும் போதும், தெற்கு ஆசிய நாடுகளில் சீனாவை பற்றி, குறிப்பாக திபெத் பகுதிகளில் சீனாவை பற்றி வினாவும் போதும், சீனா ஏகாதிபத்திய நாடு என்று அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை விட அதை மறுக்க மாட்டார்கள். அந்த ஒரு நிலையில் பிறகு அதே சீனாவை நாம் வேண்டும்போது, இந்த சீனா, கியூபா மற்ற நாடுகள் இந்த விடுதலை இனப்படுகொலைக்கு ஆதரவாகவும் இலங்கை நாட்டு இலங்கைக்கு ஆதரவாகவும் செயல்படுவது பற்றி நாம் பேசும்பொழுது, கம்யூனிஸ்ட் அமைப்புகள் குறிப்பாக இலங்கையிலும், இலங்கைக்கான உதாரணங்களை மிக அழகாக கூறினீர்கள். இந்தியாவிலிருந்தும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பேசி வந்த அரசியல் கட்சிகள் எல்லா அமைப்புகளிலும் அதிகார வர்க்கத்தை தேடி, அதிகாரத்தை தேடி, பாராளுமன்ற அரசியலை, பதவிகளை தேடி, அதிகாரம் என்ற சூழலில் அவர்கள் 40-50 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சூழலுக்கு வந்துவிட்டார்கள். கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதே ஒரு அதிகார அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சமூகத்தையும் ஒரு தேசியத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதுதான். அந்த ஒரு கட்டமைப்புக்குள் அமர்ந்து நாம் மாறுதலை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சூழலில் இலங்கை அரசியல்வாதிகளும் இந்திய
கம்யூனிஸ்ட் கட்சிகளும் செயல்பட்டு வருகின்றன. அதற்காக நான் வந்து கம்யூனிஸ்ட் என்பது போன்ற அமைப்புகள் தான் சரியான தீர்வு என்று கூறவில்லை. ஆனால் அந்த ஒரு தேசியம் என்ற ஒரு மிக முக்கியமான தேசிய விடுதலை போராட்டம், அந்த தேசிய காலனி ஆதிக்கத்திற்கான ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான ஒரு விடுதலை போராட்டம், அல்லது இன ரீதியான மற்றும் சமூக பொருளாதார ரீதியான உரிமைகளை கூறும் தேசிய விடுதலை போராட்டம் என்ற ஒரு பார்வையில் பார்க்கும்பொழுது, இந்த நாடுகளுக்கு குறிப்பாக கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு அந்த கொள்கை ரீதியான பார்வை என்பதை விட அவர்களுக்கு பிராந்திய ரீதியான பார்வையும் அதிகார ரீதியான ஒரு பார்வையும் தான் மிக மிகப்பெரிய அளவில் அவர்களை இயக்கி வருகின்றது. அதனால் இந்த கம்யூனிசம் என்பது ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் வழிபாட்டில் என்ற ஒரு சித்தாந்தத்தை அவர்கள் பேசுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாமே ஒழிய அடிப்படையான ஒரு செயல்முறையில் இந்தியாவில் 40 ஆண்டுகளுக்கு மேலாகவே எல்லாரிடம் குறிப்பாக கம்யூனிஸ்ட் காந்தி அமைப்புகளிலும் ஜெயபிரகாஷ் போன்ற ஒரு காந்தியின் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை இணைத்து சித்தாந்தங்களை இணைத்து போராடிய மக்களிடமிருந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்றால், எந்த வகையில் மக்கள் போராட்டங்களை எடுத்து முன்னிறுத்தி ஒரு மிகப்பெரிய மாறுதல்களை கொண்டு வரலாம் என்று. இந்த ஒரு சூழல் அதிகார சூழலிலும் பாராளுமன்ற அரசியல் சூழலிலும் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக போராட்டங்களே முடக்கப்பட்டு விட்டன. அதிகார பதவி மற்றும் அந்த கூட்டு அரசியல் தேர்தல் கூட்டணி, தேர்தல் கூட்டணி என்று கூறும்போதே ஒரு மிகப்பெரிய விளக்க இவர்களுடைய ஒரு நடைமுறை அரசியலுக்கு ஒரு உதாரணமாகும் தேர்தல் கூட்டணியாகும். அதே நிலையில் இலங்கையை பற்றி இலங்கைக்கு நீங்கள் கூறியவர்கள் கம்யூனிஸ்டுகளாக இருந்து மந்திரிகளாக வருவது இந்தியாவில் தேர்தல் கூட்டணிக்கு ஒப்பாக கூறலாம். ஆதலால் இதை ஒரு போர்வையாக மட்டும் பார்க்கும்போது அவர்கள் வெளிப்படையாக மற்றும் அவர்களுடைய தெளிவான ஒரு விடயங்களை வினாக்களை நான் கூறும்போது, சித்தாந்த ரீதியாக நாமும் இந்த சித்தாந்த ரீதியாக தேசிய விடுதலை போராட்டத்தை விளக்குவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய இரட்டை நிலைப்பாட்டினையும் நாம் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். எந்த நிலையில் இந்த ஒரு முரண்பாடான ஒரு கருத்து சித்தாந்தத்தை ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை கூறுகின்ற கட்சிகள் எதற்காக இந்த இனப்போராட்டத்தில் இந்த ஒரு இனப்படுகொலை விஷயத்தில் இலங்கை அரசிற்கு ஆதரவாகவும், இப்பொழுது அதே நிலையில் இந்தியாவை பொறுத்த மட்டில் குறிப்பாக தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. அதை ஒரு மனப்பூர்வமாக நான் அறிந்து கொள்ளவும் அதை தெரிவித்துக் கொள்ளவும் விரும்புகின்றேன். என்னவென்றால், 2009க்கு முன் மே சூழலுக்கு முன் 2003 காலத்துக்கு பின் மிகப்பெரிய மாற்றம் தமிழக அரசியலிலும் சூழலிலும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியிலும் சிபிஐ அண்ட் சிபிஎம் ஓரளவுக்கு மிகவும் இன்றைக்கும் சிபிஎம் மிகப்பெரிய மாறுதல்கள் ஒன்றும் நிகழ்ந்து விடவில்லை. ஆனால் இதை ஒரு இன்றைய நிலையில் இனப்படுகொலை என்று ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியாவில் கூறுகின்றன, பேசி வருகின்றன. மற்ற கட்சிகள் ஏன் காங்கிரஸ் கட்சியோ அல்லது ஒரு மற்ற கட்சிகளோ மிகவும் ஒன்றுமே நடக்காதது போல்தான் இன்றும் இலங்கையில் நடந்தது, இத்தனை அருகாமை நடந்த ஒரு இத்தனை பேர் மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை பற்றி ஒன்றுமே நடக்காதது போல்தான் நாங்கள் பாராளுமன்றத்தில் கூட அதை எடுத்துரைத்து மக்களுக்கு கற்பிக்க வேண்டிய ஒரு நிலையில் தமிழக பிரதிநிதிகளுக்கு ஒரு கட்டாய நிலையில் இருக்கின்றார்கள். அந்த நிலையில் கம்யூனிஸ்டுகள் இன்று சிபிஐ என்ற ஒரு அமைப்பு ஓரளவிற்கு இதை தமிழகத்திலும் அல்லது தேசிய அளவிலும் மிகப்பெரிய அளவில் ஒரு இனப்படுகொலைக்கு அதற்கான ஒரு சரியான ஒரு தீவினை பற்றி பேசும்பொழுது, அவர்களில் இன்றும் அந்த இறையாண்மை என்ற ஒரு நிலைப்பாட்டை மீறி இலங்கையின் இறையாண்மை ஒற்றை இறையாண்மை என்ற ஒரு சிறைக்குள் தான் இருக்கிறார். அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆனால் அந்த ஒற்றை இறையாண்மையை தகர்ப்பதற்கான ஒரு நெறி அந்த ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருக்கும் பொழுதே அதை எடுத்து அதை தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்திற்கு ஏன் அவர்களால் அந்த ஒரு தேசிய இன சித்தாந்தத்தையும் கம்யூனிஸ்ட் லெனின் தியரி ஆஃப் இம்பீரியலிசத்தை
இந்த தேசிய விடுதலை போராட்டத்திற்கும் அவர்கள் விளக்க உரையாக அளிக்க வேண்டும் என்று என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் ஆகும். ஆக இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி, ஏற்கனவே எல்லோரிடம் கேட்ட கேள்வியை உங்களிடம் கேட்கின்றோம். சோசலிச நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற தரப்புகள் இனப்படுகொலைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பிராந்திய வட்ட அல்லது ரீஜனல் என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசியல் சித்து விளையாட்டுக்குள் அவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள் அல்லது தங்களுடைய நலன் சார்ந்த அடிப்படைக்குள் நிற்கிறார்கள். ஏகாதிபத்திய நாடுகள் ஆரம்பத்தில் இந்த யுத்தத்துக்கு துணை புரிந்தாலும் இன்று இனப்படுகொலை என்ற விடயத்திலே அவர்கள் தங்களுடைய நலன் சார்ந்த அடிப்படையில் இவற்றை சர்வதேச ரீதியில் முதன்மைப்படுத்துகின்ற நிலையில் இருக்கிறார்கள். மொத்தத்தில் இருவரும் இரண்டு நலன் சார்ந்தவர்களாக இருந்த போதிலும் இந்த இடத்திலே ஒரு மார்க்சியர் என்ற வகையில் இலங்கையை போர்க்கூட்டத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்ற இந்த நிலைப்பாடு குறித்தும் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற வகையிலும் இந்த இந்த இரண்டு நிலைப்பட்ட அரசியலுக்குள் இரண்டும் நலன் சார்ந்தவை, ஆனால் ஒரு நலன் தற்காலிகமாக தமிழ் மக்களுக்கு சாதகமான நலனாக இருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய நலன் சார்ந்து கொண்டு போனாலும் அது இன்று உலக அளவிலே இனப்படுகொலையை கொண்டு செல்வதற்கும் அவற்றை உலக அளவிலே விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வதற்கும் அதற்கு ஒரு நியாயத்தன்மை இருக்கின்றது அதனை விவாதத்துக்கு எடுப்பதற்கு என்று சொல்வதற்கும் இந்த ஏகாதிபத்திய நாடுகளினுடைய இன்றைய கோசம் அவர்களுக்கு தற்காலிகமாகவாவது சார்பாக இருக்கின்றது. மறுபக்கம் உள்ளவர்கள் முழுமையாக இனப்படுகொலையை ஆதரிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே நீங்கள் மார்க்சியர் என்ற வகையிலே என்ன கூறுகிறீர்கள்? என்ன செய்யலாம்? இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன செய்யலாம்? என்னுடைய ஒரு அரசியல் ரீதியான அரசியல் பார்வையில் இலங்கை போர்க்குற்றத்திற்கு முழுமையான பொறுப்பு கூற வேண்டும் என்பது எந்த விதமான மாற்று கருத்துகளும் அந்த அடிப்படை நிலைப்பாட்டில் எந்த காலத்திலும் ஒரு மாற்று சூழலே உருவாக கூடாது என்ற என்னுடைய விருப்பம் அதுக்கான பணியும் கூட. அந்த நிலையில் ஏகாதிபத்திய நாடுகள் என்பன இலங்கை போர்க்கூட்டத்திற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று கூறும்போது அவர்களுடைய தற்கால ஒரு ஆதாயத்திற்கான கூறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த ஒரு அரசியல் கலாச்சாரத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏகாதிபத்திய நாடுகளின் என்று பேசும்பொழுது அவர்கள் அந்த ஒரு அரசியல் சூழல் என்பது கான்ஸ்டிடியூஷனல் பாலிட்டிக்ஸ் என்று கூறுவார்கள். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு விவாதத்தினை எடுத்து கூறும்பொழுது பொதுமக்களிடையே பேசும்பொழுதும் அவர்கள் அந்த ஒரு கட்டமைப்புகளையும் மீறி நிகழ்வுகள் ஏற்படும் போது நிகழ்வுகள் நடக்கும்போது மக்களின் பார்வைக்கு அந்த நிகழ்வுகள் சென்று விடுகின்றன.